அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஹாய். பிஎஃப் உறுப்பினர்களுக்கு தீபாவளிக்கு முன்பே பிஎஃப் வட்டி தொகையை செலுத்த இபிஎஃப்ஓ அமைப்பு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த ஒரு வீடியோ தொகுப்பு தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. நாடு முழுவதும் 6 கோடிக்கும் அதிகமான சந்தாதாரர்களை இபிஎஃப்ஓ அமைப்பு கொண்டுள்ளது. இபிஎஃப்ஓ அமைப்பு பிஎஃப் சந்தாதாரர்களுக்கு 8.5% வட்டி செலுத்த முடிவு செய்துள்ளது. இதற்காக மத்திய நிதி அமைச்சகத்தின் ஒப்புதலை அந்த அமைப்பு கோரியுள்ளது. அதற்கு விரைவில் அரசாங்கம் அங்கீகாரம் அளிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 2020-2021 நிதியாண்டுக்கு 8.5% வட்டி நிதி அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்டவுடன் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் கணக்குகளில் பணம் செலுத்தப்படும். எனவே விரைவில் இந்த வட்டி தொகையை செலுத்த இபிஎஃப்ஓ அமைப்பு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தீபாவளிக்கு முன்பே இந்த பணம் பிஎஃப் கணக்கில் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த பிஎஃப் பேலன்ஸை எஸ்எம்எஸ் மூலம் எப்படி சரிபார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய யுஏஎன் வந்து இபிஎஃப்ஓவில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸை பற்றிய தகவல் குறுஞ்செய்தி மூலம் பெறப்படும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இபிஎஃப்ஓ ஹெச்ஓ என்று டைப் பண்ணிவிட்டு 7738299899 இந்த நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணணும். ஸோ உங்களுடைய பிஎஃப் பற்றிய தகவல் எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இதே போல் மிஸ்டு கால் மூலம் உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 011-2290-1406 ஸோ இந்த எண்ணுக்கு வந்து ஒரு மிஸ்டு கால் கொடுக்கணும். ஸோ இதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிஎஃப் பற்றிய விவரங்கள் இபிஎஃப்ஓ செய்தி மூலம் கிடைக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யுஏஎன் அப்புறம் வந்து பேன் மற்றும் ஆதார் வந்து லிங்க் பண்ணியிருக்க வேண்டியது மிக முக்கியம். ஸோ இதே போல் இணையதளம் வழியாகவும் இபிஎஃப் பாஸ்புக் போர்ட்டலுக்கு சென்று உங்களுடைய பேலன்ஸை நீங்கள் வந்து ஆன்லைனில் சரிபார்க்க முடியும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய யுஏஎன் மற்றும் கடவுச்சொல்லை வந்து நீங்கள் முதல்ல லாகின் பண்ணி இந்த போர்ட்டலில் நீங்கள் வந்து நுழைய வேண்டும். ஸோ இதில் டவுன்லோட் வியூ பாஸ்புக் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பாஸ்புக் ஓப்பன் ஆகும். ஸோ அது மூலிமா உங்களுடைய பேலன்ஸை நீங்கள் சரிபார்க்க முடியும்.